அந்த முறைப்பாட்டுக்கு அமைவாக இந்த பிரதேசத்துல மக்கள் சுதந்திரமா நடமாடணும், இந்த பிரதேசத்தை இந்த முறைப்பாட்டினை தொடுத்து நீதிமன்றத்தினூடாக பட்டதாக எடுத்திருக்கு. அதனால இந்த நீங்கள் இந்த பாதையை மறைச்சு போடப்பட்ட இந்த புரிச மாதிரியான இடங்களை அகற்றுமாறு சேர்த்து வழக்கில் 2022 திகதி 2022 3 தேதி சரியா முதலாவதா சில நபர்கள் பெயர் உண்டாகப்பட்டிருக்கு. தேவகுமார் தேவராசா, சுப்பர்மடம் மீனவ சங்க தலைவர், ஜெயந்தன் தக்கோட்டை மீனவ சங்க தலைவர், சந்திரலிங்கம் சாந்தன் இன்பசிட்டி மீனவ சங்க தலைவர், குணரத்தினம் குணசேகரம் மயிலிட்டி மீனவ சங்க தலைவர், சீலன் சுப்பர்மடம் மீனவ சங்க உறுப்பினர், குணபாலன் சுப்பர்மடம் மீனவ சங்க உறுப்பினர். அப்ப இதையும் இதை உள்ளடங்கலான குழுவினர் மட்டும்தான் இருக்கு. சரி, அதுக்கு அழைக்கிறதுலதான் நாங்கள் நீதிமன்றத்தில் கட்டளையிட்டது. இது வந்து 1979 15 விளக்க குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவையின் 106 பிரிவின் கீழான தடை உத்தரவு. கருத்துரை சுப்பர்மட வீதி பகுதியிலும் இந்நீதிமன்ற நியாதிக்க எல்லைக்குட்பட்ட ஏனைய பிரதேசத்திலும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு இடையூறு அல்லது தொந்தரவு அல்லது வழியில் அசௌகரியங்களை உண்டு பண்ணும் நடவடிக்கைகள் மற்றும் ஏனைய வகையில் இடையூறான சகல செயற்பாடுகளையும் இடைநிறுத்துமாறு மன்று 1979 குற்றவியல் நடவடிக்கை கோவையின் பிரிவு 106 இன் கீழ் தடைக்கட்டளை ஒன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளதெனவும், இத்தடை கட்டளையானது இன்றிலிருந்து 2 இந்த நீதிமன்ற நியாயிக்க எல்லைக்குட்பட்ட பிரதேசங்களில் வெளியில் இருக்கும் எனவும் மன்று பிரதிநிதிப்படுத்தியுள்ளது என்பதனை தங்களின் உரிய நடவடிக்கையாக இத்தால் அறியப்படுத்தப்படுகின்றது. நீதிமன்ற கட்டளைப்படி பதிவாளர் நீதவான் நீதிமன்றம் பரிந்துரை வந்து சைன் பண்ணியிருக்கணும். அதனால நீங்கள் இந்த நீதிமன்றத்துக்கு நீங்கள் ஒரு மரியாதை ஒன்றை வழங்கி அந்த நீதிமன்றத்தினுடைய கட்டளையை மதித்து நீங்கள் நடப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்றேன். மதையில வந்து இந்த ஜெயந்தன் சீலன் குணபாலன் முழு பேர் இல்லை, அவை யாருன்னு தெரியாது. முக்கியமான தலைவர் அதற்கு இப்ப சொல்லி இருக்கு தெரியும் தானே உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது. உள்ளடங்கான மற்றும் தான் இது பிராபிக்கப்படுது. உத்தரவு மிச்சம் எல்லாம் உதவ கரெல்லாம் செய்யறப்ப கரெல்லாம் இசம கரெக்டா ஒண்ணு
உங்களுக்கு மிக ஐக்கியம் அச்சலாயிருக்கிறார்கள். நீங்கள் இதுக்கு பிறகும் இப்படி நீங்கள் அகற்றாட்டி நீங்கள் இடையூறு செய்யற மாதிரி வருமா? நாங்கள் குலாகாலம் உங்களுக்கு தேவையான எல்லா இந்த உதவிகள் நாங்கள் இந்த இடையூறு செய்யல. இந்த கட்டளை பிறவாக நீங்கள் இதை மதிக்க நாப்பீங்க வேண்டிய இந்த கட்டளையில பொதுமக்களிட இயல்பு வாழ்க்கைக்கு இடையூறு செய்ய வேண்டாம் என்று இருக்கிறார்கள். அபகசூதாவை பத்து நாங்கள் போய் பாரதுக்கு இடையூறு செய்ய போய் பாருங்க. Thank you.
Thank you.
ஆண்டு கடற்றொழிலாளர்களை பறிகொடுத்ததை தொடர்ந்து ஜனநாயக வழியிலே தங்களுடைய இனத்தினுடைய எதிர்காலத்திற்காக வடமராட்சியில் கடற்றொழிலாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய போராட்டத்திற்கு எங்களுடைய ஆதரவை வழங்கும் தொடர்பாக நான் இங்கே வந்திருக்கிறேன். இன்றைய தினம் இங்கே சமூகம் அளித்த கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் ஒரு அமைச்சர் என்ற அந்த நாகரீகத்தையும் தாண்டி கடற்றொழிலாளர்களை ஒலிவாங்கியால் தாக்குவதற்கு முற்பட்டு அச்சுறுத்துகின்ற பாணியில் நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிருக்கிறோம். எங்களை பொறுத்தவரையில் இது கடற்றொழிலாளர்களுடைய வாழ்வாதார பிரச்சினை, அவர்களுடைய பொருளாதார பிரச்சினை, எதிர்கால இருப்போடு தொடர்புபட்ட பிரச்சினை. இந்த பிரச்சனைகளை நாங்கள் வெறுமனே கடந்து கொள்ள தயாரில்லை. ஏனென்றால் அவர்களுடைய இழப்புகளுக்கு நீதி வேண்டும், இழந்து போன இரண்டு உயிர்களுக்கும் ஒரு நீதி வேண்டும். எதிர்காலத்தில் இவ்வாறு அநியாயமாக உயிர்கள் பறிபோகக்கூடாது. அதற்காக அவர்களுடைய நீதியான ஜனநாயக போராட்டத்திற்கு நாங்கள் பக்கபலமாக என்றைக்கும் இருப்போம். ஆகவே காட்டுமிராண்டித்தனமாக மக்களோடு தாக்க வடிக்கிடுபவர்கள் இந்த காட்டுமிராண்டித்தனத்தை அரசாங்கத்துக்கு எதிராக காட்ட வேண்டும், உயிர்களை எடுத்தவர்களுக்கு எதிராக காட்ட வேண்டும். மரத்தால் விழுந்தவனை மாடேறி விதித்தது போல இரண்டு உயிர்களை பறிமுடித்துவிட்டு இருக்கின்ற இந்த அப்பாவி கடற்றொழிலாளர்களை அச்சுறுத்துகின்ற வகையில் தாக்குவதற்கோ அல்லது வெறுட்டுவதற்கோ முற்படுவதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. எங்களினுடைய ஆதரவு என்றைக்கும் இவர்களுக்கு இருக்கும். அவர்களுடைய நீதியான போராட்டத்திற்கு நாங்கள் பக்கபலமாக ஹலோ ஹலோ
என்ன வேணும்?